அரசியலில் இப்போது உங்களை சந்திக்கின்றோம் இன்று மே மாதம் ஆறாம் தேதி இப்போது நேரம் ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் இன்றைய நாளில் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விடயங்களை இப்போது நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் கொரோனா பற்றியெல்லாம் பேசுவோம் நிறைய பேச வேண்டியதாக இருக்கிறது மிக சுருக்கமாக விளக்கமாக இது இவ்வாறு இருக்கும்போது போது கொரோனா பற்றிய விடயங்கள் ஒரு பக்கம் இருக்கும் பாராளுமன்றத்தை கலைத்த ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவனுடைய வர்த்தமானி அறிவித்தலை செல்லுபடியற்ற ஒன்றாக மாற்ற வேண்டும் அறிவிக்க வேண்டும் என்று கோரி நான்கு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன ஊடகவியலாளர் விக்டர் ஐவன் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் பாக்கிய சோதி சரவணமுத்து ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் ரஞ்சித் மதும பண்டார ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் சட்டத்தரணி சரித குணரத்ன ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் உயர் நீதிமன்றத்தில் கடந்த மார்ச் இரண்டாம் திகதி ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ தன்னுடைய நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு நாடாளுமன்றத்தை கலைத்தார் தேர்தலை அறிவித்தார் ஆனால் ஏப்ரல் ஐந்தில் தேர்தல் நடந்ததா நடக்கவில்லை ஏன் நடக்கவில்லை என்றால் கொரோனா பிரச்சனை எதப்படியும் நடக்கவில்லை நடக்காத காரணத்தினால் ஜூன் இரண்டாம் திகதிக்கு முதல் புதிய நாடாளுமன்றத்தால் எந்த அமர்வையும் நடத்த முடியாது புதிய நாடாளுமன்றம் கூட முடியாது ஏப்ரல் இருபத்தைந்தில் திட்டமிட்டபடி தேர்தல் நடந்திருந்தால் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பார்கள் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பார்கள் இருந்தால் ஜூன் இரண்டாம் திகதிக்கு முதல் அல்லது ஜூன் இரண்டாம் திகதி நாடாளுமன்றம் கூடியிருக்கும் அது புதிய நாடாளுமன்றமாக கூடியிருக்கும் ஆனால் தேர்தல் தான் நடைபெறவில்லையே ஆக ஜூன் இருபதாம் திகதி தான் தேர்தல் என்று தற்போது பிற்படப்பட்டிருக்கின்ற நிலைமையில் ஜூன் இரண்டாம் திகதிக்கு முதல் நாடாளுமன்றம் புதிய நாடாளுமன்றத்தால் கூட முடியாது அப்படியானால் பழைய நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும் அதற்கு ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ மார்ச் இரண்டாம் தேதி வெளியிட்ட வர்த்தமான அறிவித்தலை செல்லுபடியற்ற ஒன்றாக அறிவிக்க வேண்டும் என்றுதான் இந்த மனு நான்கு மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன உயர் நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்று தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் இது இவ்வாறாக இருக்கின்ற நேரத்திலே பொது தேர்தலை செப்டம்பர் மாதம் வரை ஒத்தி வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாகவும் தெரிய கிடைக்கிறது இது சம்பந்தமான ஒரு முக்கியமான கலந்துரையாடல் வருகின்ற பதினான்காம் திகதி இறுதி கலந்துரையாடலாக மேற்கொள்ளப்பட்டு ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது தற்போதைய கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன இதனுடைய இறுதி கலந்துரையாடல் வருகின்ற பதினான்காம் திகதி நடைபெற்று அன்று ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தேர்தலை கூடாது என்று அரசாங்கம் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறது ஏதோ தேர்தல்கள் திணைக்களத்துக்கு அரசாங்கம் அழுத்தம் வைப்பதாக மூன்று பிரதானிகளில் ஒருவர் சொன்னார் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இருக்கின்ற மூன்று பிரதானிகளில் ஒருவர் ஆனால் அரசாங்கம் சொன்னது அப்படி எந்த அழுத்தத்தையும் பிரயோகிக்கவில்லை என்று இப்படியான சூழ்நிலையில்தான் தான் இப்போது தேர்தலை செப்டம்பர் வரை பிற்போடுவதற்கு தேர்தல்கள் திணைக்களம் முடிவெடுக்கக்கூடிய சூழல் ஒன்று இருப்பதாக தெரிய கிடைக்கிறது அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக தெரிய கிடைக்கிறது அப்படியானால் எப்படி செப்டம்பர் வரை ஜனாதிபதியினால் தனியாக செயற்பட்டு நாட்டை கொண்டு செல்ல முடியும் அது அரசியலமைப்புக்கு முரணான ஒரு நடைமுறையாக மாறிவிடுவேன் உண்மையிலேயே இந்த பழைய நாடாளுமன்றம் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ஷவினால் கடந்த மார்ச் இரண்டாம் தேதி கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்துக்கு செப்டம்பர் மாதம் வரை ஆயுள் இருக்கிறது ஜனாதிபதி கலைக்காமல் இருந்திருந்தால் அந்த நாடாளுமன்றம் செப்டம்பர் மாதம் வரை இயங்கி இயங்கியிருக்கக்கூடிய நாடாளுமன்றம் ஆனால் அவர் கலைத்தார் அவருக்கு அந்த அதிகாரம் இருந்தது அதை பயன்படுத்தி கலைத்தார் காரணம் அவருக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் கிடையாது எதிர்க்கட்சி ஆதிக்கம் செலுத்துகிறது ஆளுங்கட்சி நினைப்பதை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது இப்படியான காரணங்களால் அவர் கிடைத்தார் ஆக எப்படி அந்த பழைய நாடாளுமன்றத்துக்கு கலைத்த பழைய நாடாளுமன்றத்துக்கு செப்டம்பர் மாதம் வரை ஆயுள் இருக்கிறதோ அதே போன்று செப்டம்பரிலேயே தேர்தலை நடத்தலாம் என்று இப்போது ஒரு முடிவெடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால்தான் இந்த முடிவெடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அரசாங்கத்துக்கு துளியளவும் தேர்தலை பிற்போடுவதில் விருப்பமே கிடையாது அவர்கள் திட்டமிட்டபடி ஜூன் இருபதில் தேர்தலை நடத்த வேண்டும் என்றுதான் அதிக விருப்பத்தோடு காணப்படுகிறார்கள் ஆக ஆளுநரப்பு பலவிதமான கோரிக்கைகளை முன்வைக்கிறது ஜனாதிபதிக்கு விருப்பம் இல்லாத பட்சத்தில் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தை கூட்டாமல் இருக்கட்டும் அவரால் தனியாக செயற்பட்டு கொரோனாவை கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் சரியாக செய்ய முடியுமா இருந்தால் அவர் அப்படி நம்புகிறாராக இருந்தால் அவர் அதை செய்யட்டும் என்று நேற்று சுஜீவ சேரசிங்க என்ற சஜி பிரேமதாச பக்கத்தில் இருக்கின்ற அவருடைய தரப்பு சஜி பிரேமதாசனுடைய தரப்பின் ஒரு அங்கத்துவர் குறிப்பிடுகிறார் இதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக சஜி பிரேமதாசவனுடைய நிலைப்பாடாக எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் என்னவென்றால் இதே சஜி பிரேமதாசவனுடைய தரப்பில் இருக்கின்ற மற்றொருவர் தான் ரஞ்சித் மதுவு பண்டாரர் அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார் ஜனாதிபதியினுடைய வர்த்தமான அறிவித்தலை வர்த்தமானி அறிவித்தலை செல்லுபடியான ஒன்றாக அறிவிக்கப்படும் என்று சுஜீவ சொல்லியிருக்கிறார் அவருக்கு விருப்பம் இல்லை என்றால் அவர் கூட்டாமல் இருக்கட்டும் அவர் தனியாக செயற்பட்ட செய்யட்டும் ஆனால் அவர் இன்னும் ஒன்றையும் சொல்கிறார் சுஜீவ சேரசிங் ஆளுங்கட்சி இந்த கொரோனா வைரஸை பயன்படுத்தி கொண்டு தேர்தலை நடத்தி வெற்றி பெற முனைகிறது கொரோனா வைரஸை தங்களுக்கு சாதகமான ஒன்றாக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் சுமத்துகிறார் நேற்று மற்றொரு விடயம் யாழ் அரசாங்க முக்கியமாக பேசியாக வேண்டும் பொது தேர்தல் என்ற ஒன்று நடத்தப்படுமாக இருந்தால் யாழில் தேர்தல் சட்ட முறைகள் அதிகம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அரசாங்க அதிபர் நேற்று ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் கடந்த நவம்பர் மாதத்தில் நடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வடக்கு கிழக்கில் போதுமான வாக்கு அரசாங்கத்துக்கு கிடைக்கவே இல்லை போதுமான வாக்கு சொல்ல வேண்டும் ஐந்து வீதத்துக்கும் குறைவான வாக்குகள் தான் கிடைத்தன ஆக நடத்தப்பட போகின்ற பொதுத்தேர்தலில் தேர்தலில் முறைகள் அதிகம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அரசாங்க அதிபர் சுட்டிக்காட்டுகிறார் என்றால் அது யாரால் மேற்கொள்ளப்படக்கூடிய சட்ட இருக்கும் ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா அல்லது இடைப்பட்ட இடை இடை வாள்களா என்று எங்களை தெரியவில்லை எப்படியோ இப்படி ஒரு எதிர்வு கூறல் அல்லது ஒரு எச்சரிக்கை தற்போது விடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு சந்திப்பும் நடைபெறுகிறது அதாவது தேர்தல்கள் ஆணைக்குழு சுகாதாரத்துறையினரை அழைத்து அதிகம் பேசிக்கொண்டே இருக்கிறார் நேற்று நடந்தது நேற்று முன்தினம் நடந்தார்கள் இன்றும் கூட நடக்க வாய்ப்பு இருக்கிறது எப்படியான என்றால் இந்த கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் திட்டமிட்டபடி ஜூன் இருபதில் தேர்தலை நடத்த முடியுமா அதற்கான வழி எது அதற்கான சூழல் இருக்கிறதா என்பதை நீங்கள் சுட்டி நாங்கள் இணங்க தயார் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு சொல்கிறது ஆக சுகாதாரத்துறையும் பல விதமான கோரங்களில் பலவிதம் பலவிதமான ஆதாரங்களை முன்வைத்து சுட்டி காட்டுகிறது இப்படி நடக்கலாம் அநேகமாக இது முடிவுக்கு வரலாம் இப்படி சொன்னாலும் கூட தினம் தினம் இனங்காணப்படுகின்றவர்களுடைய எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கின்றன நேற்று இரவோடு இரவாக பாருங்கள் நேற்று இரவு பத்து முப்பதுக்கு எடுக்கப்பட்ட இறுதி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இருபது பேர் நேற்று நாளில் இனங்காணப்பட்டார்கள் ஒட்டுமொத்தமாக எழுநூற்று எழுபத்து ஒன்றாக கொரோனா தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை இலங்கையிலே பதிவாக கொழும்பில் மாத்திரம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரை அதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் ஒன்பதாவது மரணமும் நேற்று இலங்கையில் நிகழ்ந்தது அது பற்றி நாங்கள் பேசுவோம் உலக அளவில் பார்க்கும் போது முப்பத்தி ஏழு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் கொரோனா தொற்றாளர்களாக இருப்பதாக நேற்று இரவு பத்து முப்பதுக்கு இறுதியாக பதிவிடப்பட்டிருக்கிறது மரணங்களாக இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அந்த பதிவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அமெரிக்கா அதிகம் பாதிக்கப்பட்ட நாடாக இருக்கிறது அமெரிக்காவிலே நேற்று நாளில் மாத்திரம் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபது பேர் ஒரே நாளில் உயிரிழக்கிறார்கள் அங்கே பன்னிரெண்டு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ரெண்டு பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இத்தாலி தான் இருந்தது ஆனால் இப்போது இத்தாலியை மிஞ்சிவிட்டது இங்கிலாந்து இங்கிலாந்தில் நேற்று நாளில் மாத்திரம் அறுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் உயிரிழக்கிறார்கள் இதிலே நேற்றைய நாளில் அந்த உயிரிழப்புகளோடு எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பாருங்கள் அமெரிக்காவில் எழுபத்தி ரெண்டாயிரத்து இருநூற்றி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இங்கிலாந்தில் இருபத்தொன்பதாயிரத்து நானூற்றி இருபத்தேழு பேர் இதுதான் இரண்டாவது இடம் ஆக இங்கிலாந்து இரண்டாவது இடத்துக்கு வந்துவிட்டது இருபத்தொன்பதாயிரத்து நானூற்றி இருபத்தேழு பேர் மூன்றாவது இடத்தில் இருக்கின்ற ஸ்பெயினில் இருபத்து ஸ்பெயின் அல்ல இத்தாலி இத்தாலியில் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற இத்தாலியில் இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று பதினைந்து பேர் பாருங்கள் முதலாம் இடத்தில் அமெரிக்கா எழுபத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஒரு பேர் அங்கே ஒட்டுமொத்தமாக உயிரிழந்திருக்கிறார்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற இங்கிலாந்தில் இருபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற இத்தாலியில் இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று பதினைந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்தியாவிலும் அச்சுறுத்தல் அதிகமாகித்தான் இருக்கிறது சீனாவில் என்றால் உயிரிழப்புகள் நேற்றும் பதிவாகவில்லை இந்தியாவை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்தியாவில் நேற்றைய நாளில் மாத்திரம் நூற்றி இருபத்தேழு பேர் ஒரே நாளில் உயிரிழக்கிறார்கள் அங்கே ஒட்டுமொத்த மரணங்களாக ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி மூன்று மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நானூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவில் இன்னும் பல நாட்களுக்கு பல வாரங்களுக்கு லாக்டவுன் நாடு முடங்கும் நிலை தொடரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இந்தியாவின் பக்கத்து நாடான பாகிஸ்தானில் நேற்று ஒரே நாளில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழக்கிறார்கள் அங்கே ஒட்டுமொத்தமாக ஆயிரத்து நூற்று எட்டு பேர் கொரோனா தொற்று காரணமாக நேற்று இனம் அங்கே ஒட்டுமொத்த மரணங்களாக ஐநூற்று பதினான்கு மரணங்கள் பதிவாகி இருக்கின்றன இலங்கையில் கொரோனா அச்சுறுத்தல் ஒரு பாரதூரமான நிலைமை அடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரிக்கப்படுகிறது காரணம் சமூகத்துக்குள் கொரோனா பரவுவதற்கான சூழ்நிலை இருக்கிறது அந்த ஆபத்து இருக்கிறது என்று நேற்று சுகாதார அமைச்சரை அந்த எச்சரிக்கையை விடுக்கிறார் எப்படி சுகாதார அமைச்சரினால் இந்த எச்சரிக்கையை விடுக்க முடிகிறது என்றால் அதற்கு காரணங்கள் இருக்கின்றன கொழும்பில் சமூகத்துக்குள் கொரோனா இறங்கிவிட்டது என்றே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் தொடர்புகள் நேரடி தொடர்புகள் தொற்றாளர்கள் காரணமாக இந்த அச்சம் ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய தாதி ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை நேற்று உறுதி செய்யப்பட்டது அத்தோடு கொரோனா தொற்றாளர் கொரோனா தொற்றுக்குள்ளான ஒருவருக்கு சிகிச்சை வழங்கிய கொழும்பு தேசிய வைத்தியசாலையினுடைய வைத்தியர் ஒருவரும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஆக மாலம்பே பிரதேசத்தை சொந்த இடமாக கொண்ட இந்த தாதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கட்டணம் செலுத்தி சிகிச்சை பெறுகின்ற சிகிச்சை பிரிவிலே அவர் கடமையாற்றி வந்தார் அந்த சிகிச்சை பிரிவில் கடமையாற்றி வந்த இந்த தாதி இப்போது கொரோனா தொற்றாளராக இனங்காணப்படுகிறார் அவர் ஐடிஎச் வைத்தியசாலையில் நேற்று மாற்றப்படுகிறார் அப்படியானால் அந்த தாதி மூலமாக இன்னும் எத்தனை பேருக்கு கொரோனா தெரியவில்லை நேற்று முகத்துவாரம் வாரம் பிரதேசத்தை பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் உயிரிழக்கிறார் ஒன்பதாவது மரணமாக அந்த மரணம் பதிவாகிறது பாருங்கள் கொரோனாவினுடைய ஒன்பதாவது மரணம் இலங்கையிலே நிகழ்கிறது இந்த ஒன்பதாவது மரணம் இந்த முகத்துவாரம் பிரதேசத்தினுடைய இந்த இந்த பெண் ஒரு இஸ்லாமிய பெண் இந்த பெண்ணுக்கு ஐந்து பிள்ளைகள் இப்போது அந்த ஐந்து பிள்ளைகள் அவருடைய கணவர் எல்லாருமே தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் அவருடைய கணவர் அந்த பெண்ணனுடைய கணவர் பேக்கரி உணவு பண்டங்களை விற்பனை செய்கின்ற ஒருவர் ஒரு முச்சக்கர வண்டியிலே சென்று ஒவ்வொரு மூளை முடுக்குக்கெல்லாம் சென்று அந்த பேக்கரி உணவு பண்டங்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு நபர் ஆக அவர் மூலமாக எத்தனை பேருக்கு இந்த கொரோனா பரவி இருக்கக்கூடிய இப்படி அச்சுறுத்தல் அதிகம் இருக்கிறது அந்த பேக்கரி உணவுகளை பரிமாறுகின்ற அந்த 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 நபர் மூலமாக நபரிடமிருந்து எத்தனை பேர் பேக்கரி உணவுகளை வாங்கி ஊன்றுப்பீர்கள் ஆக கொரோனா அச்சுறுத்தல் தொழிலளவும் குறையவில்லை இலங்கையில் இன்று இரவு எட்டு மணிக்கு ஊரடங்கு அமலுக்கு வருகிறது இலங்கையில் நாடு முழுவதும் அந்த ஊரடங்கு அமலுக்கு வருகின்ற ஊரடங்கு வருகின்ற பதினோராம் திகதி அதிகாலை வரை அமுலில் போகிறது வழமையாக உங்களுக்கு தெரியும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊரடங்கு அமுலில் இருக்கும் நாடு முழுவதிலும் இப்போது இந்த சனி ஞாயிற்றுக்கிழமையோடு நாளைய தினத்தையும் நாளை மறுதினத்தையும் சேர்த்துக்கொள்கிறார்கள் காரணம் இந்த விசாக் தினம் என்ற காரணத்தினால் இந்த காலகட்டத்தையும் கொள்கிறார்கள் ஆக இன்று இரவு எட்டு மணிக்கு அமுலுக்கு வருகிறது தயவு செய்து ஊரடங்கை மீற வேண்டாம் விதிமுறைகளை மீற வேண்டாம் எக்கச்சக்கமானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அசோகரிய நிலைமை தொடர்கிறது சிறைச்சாலைகளுக்குள்ளும் எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு கவனி உங்களை கவனிக்க முடியாது உங்களுக்கு உணவு உள்ளிட்ட அனைத்தையும் திருப்திகரமாக தர முடியாது இட வசதிகள் போதுமானதாக இருக்காது ஆனாலும் உங்களை கைது செய்யாமல் இருக்கவும் முடியாது பிழை செய்தால் கைது செய்தே ஆக வேண்டும் இருங்கள் நேற்று ஒரு வதந்தி வழியாகியது பாடசாலைகள் ஜூன் மாதத்திலே ஆரம்பி ஆரம்பமாக போகிறது அரசாங்கம் ஆரம்பிக்கப் போகிறது என்று ஆனால் அது போய் அப்படி எந்த திட்டமும் அரசாங்கத்திடம் இல்லை அப்படி எந்த ஒரு திட்டத்தையும் தாம் மேற்கொள்ளவில்லை என்று நேற்று கல்வி அமைச்சர் லலா சலகப்பிரம அறிவித்திருந்தார் இந்த வதந்தி பரவியதை அடுத்து நேற்று இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது அந்த அறிக்கையிலே பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டால் மாணவர்களுடைய பாதுகாப்பை அரசாங்கம் தான் உறுதிப்படுத்த வேண்டும் அரசாங்கம் தான் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு விடயம் அந்த அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இவ்வாறு உலகத்திலே பல விடயங்கள் பற்றி நாங்கள் பேசுகிறோம் இலங்கையில் பல விடயங்களை பற்றி பேசுகிறோம் உலகத்தினுடைய நிலைமைகள் பற்றி பேசுகிறோம் பல விடயங்களை பற்றி நாங்கள் கேள்விப்படுகின்ற போது எங்கு எங்களுக்கும் கவலையாகத்தான் இருக்கிறது என்ன செய்வது இலங்கையிலும் பழமையை திருப்புவதற்கு எப்படியாவது பல்வேறு விதமான முனைப்புகள் காட்டப்படுகின்றன இத்தாலியில் பழமைக்கு நாடு திரும்பிவிட்டது அஹ் இலங்கையால் திரும்ப முடியவில்லை என இத்தனையாம் திகதி இத்தனையான் திகதி என்று சொன்னாலும் அந்த திகதி உறுதியான திகதியாக இருக்கும் என்று தெரியல ஜனாதிபதி அடிக்கடி பல சந்திப்புகளை நடத்துகிறார் நேற்று நேற்று முன்தினம் அதுக்கு முதல் நாள் இன்றும் கூட சந்திப்பு நடக்கிறது யாரோடென்றால் பல்வேறு அதிகாரிகளோடு இலங்கையில் பல இடங்களில் இப்போது பலவிதமான வேலைகள் ஆரம்பமாகிவிட்டன அதாவது இருபத்தொரு மாவட்டங்களில் இந்த குறிப்பாக இந்த பிரதானமாக அபாய மாவட்டங்களாக கருதப்பட்ட கருதப்படுகின்ற நான்கு மாவட்டங்கள் கொழும்பு காம்பகா களுத்துறை புத்தளம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் வருகின்ற பதினோராம் திகதிக்கு பிறகு அனைத்து வேலைகளையும் வளமைக்கு திருப்பி வேலைகளை கொண்டு செல்வதற்கான சூழ்நிலை இருக்கிறதா எப்படியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன சாத்தியப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்ற பல விடயங்களை அதிகாரிகளோடு ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ கலந்துரையாடி வருகின்றார் ஒன்று அமலில் இருக்கிறது எதுவென்றால் இந்த அழகு கலை நிலையங்கள் பிறகு முடிவட்டுகின்ற சலோன்கள் இவற்றையெல்லாம் திறக்க முடியாது அறிவித்தல் வரை தயவு செய்து ஒவ்வொரு பிரதேசத்திலும் இதை அவதானமாக தெரிந்து கொள்ளுங்கள் யாராவது பின் கதவால் இந்த சேவையை செய்தால் இதை ஒரு சேவையாக எடுக்க வேண்டாம் இது ஒரு பாவ காரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்ததற்கு அனுமதி வழங்க வேண்டாம் இலங்கையிலே முந்நூறுக்கும் அதிகமான முன்னூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது முப்ப இந்த கடற்படையினருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாக ராணுவ தளபதியை நேற்று ஒத்துக்கொள்கிறார் நாலாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் இலங்கையில் பல்வேறு பிரதேசங்களில் இருக்கின்ற தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களாம் இலங்கை மக்கள் இலங்கையிலுள் இலங்கையிலே கொரோனா பீதிக்கு வாய்ப்பு இருப்பதாக அல்லது கொரோனா தொற்றுக்கு வாய்ப்பு இருக்கும் என்ற அச்சத்தின் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் இன்னும் ஒவ்வொரு தொற்றாளர்கள் இனங்காணப்பட்ட பிரதேசங்களில் இருந்து அழைத்து செல்லப்பட்டவர்கள் என்று பல இடங்களிலே பலர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களிலும் கூட கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்படுகின்றார்கள் ஆக அச்சுறுத்தல் நிலம் என்பது குறையவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது நேற்று சுகாதாரத்துறை சொல்கிறது என்னென்றால் இதுவரை இலங்கையில் இனங்காணப்பட்ட தொற்றாளர்கள் எழுநூற்று எழுபத்தொரு பேர் இந்த எழுநூற்று எழுபத்தொரு பேரில் ஐம்பது வீதமானவர்கள் எந்த அறிகுறியும் இல்லாமல் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களுக்கு கொரோனா தொற்று இறந்திருக்கிறது ஆனால் ஐம்பது வீதமானவர்களுக்கு கொரோனா தொற்று இப்படி இந்த எழுநூற்று எழுபத்தொரு பேரில் ஐம்பது வீதமானவர்கள் எந்த அறிகுறியும் இல்லாமல் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் சுகாதாரத்துறை சுட்டிக்காட்டுகிறது ஆக இந்த கொரோனாவினுடைய அச்சுறுத்தலை நாங்கள் வெல்ல வேண்டும் அதற்காக நாங்கள் வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அதற்காக சரியான பணிகளை செய்ய வேண்டும் அதற்கு நிறைய நிதியும் தேவைப்படும் நிதி நிறைய கிடைத்திருக்கிறது என்று எதிர்கட்சிகள் சொல்கின்றன பிரதமர் அழைத்து சொல்கிறார் எதிர்கட்சிகளை அழைத்து எங்களுக்கு நிதி கையில் கிடைக்கல சைன் போட்டு போட்டிருக்கிறோம் இன்னும் கையில் காசு கிடைக்கல என்று அவர் சொல்கிறார் இப்போ ஆஸ்திரேலியாவும் முன் வந்திருக்கிறது இலங்கைக்கு நிதி வழங்கி உதவி செய்கிறது மருத்துவ உபகரணங்களை வழங்கி உதவி செய்கிறது ஆஸ்திரேலியாவிலும் பிரச்சனை தான் அங்கேயும் கொரோனா பிரச்சனை இருக்கிறது தான் அங்கே ஒரு வாரத்தில் இரண்டு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நஷ்டம் ஏற்படுகிறதாம் ஆஸ்திரேலியாவில் ஆனாலும் அவர்கள் பெரிய செல்வந்த நாடு அவர்களுக்கு எங்களை எங்கள் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் எனவே உதவி செய்யக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் எங்களுக்கு அவர்கள் உதவி வழங்க முன் வந்திருக்கிறார்கள் நேற்று இஸ்ரேல் ஒரு அறிவித்தலை விடுக்கிறது கொரோனா வைரஸை அழிக்கக்கூடிய ஒன்றை தாம் கண்டுபிடித்து விட்டதாக சொல்கிறது உண்மையிலேயே அது நடந்திருந்தால் உண்மையில சந்தோஷம் அது உடனடியாக அமலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் அனைத்து நாடுகளிலும் இருப்பவர்கள் அந்த மருந்துகளை கொள்வடவு செய்து பாவிக்கக்கூடிய சூழல் வர வேண்டும் அதற்கு முதல் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தளத்துக்கு அது கொண்டு வரப்பட வேண்டும் அறிவிப்பது மாத்திரமல்ல முக்கியம் அதை செயற்படுத்துவதே முக்கியம் இலங்கையில் இப்போது பிசிஆர் பரிசோதனை துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் முதல் இந்த மே மாதத்தினுடைய முதல் நான்கு நாட்கள் இந்த பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட அளவும் கண்டுபிடிக்கப்பட்ட தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையும் பார்த்தோமே ஆனால் மே முதலாம் தகுதி ஆயிரத்து நூற்று ஏழு பேருக்கு பிசிஆர் டெஸ்ட் செய்யப்பட்டது இலங்கையிலே அந்த ஆயிரத்து நூற்று ஏழு பேரில் இருபத்தைந்து பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டார்கள் மே இரண்டில் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தொரு பேருக்கு பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அவர்களில் பதினைந்து பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் மே மூன்றாம் திகதி ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தாறு பேருக்கு கொரோனா சம்பந்தமான பிசிஆர் டெஸ்ட் மேற்கொள்ளப்பட்டது அவர்களில் பதிமூன்று பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டார்கள் இதிலே மே நான்காம் தகுதி நேற்று முன்தினம் தொள்ளாயிரத்து எண்பத்தாறு பேருக்கு பேரிடம் இந்த டெஸ்ட் மேற்கொள்ளப்பட்டது அவர்களில் முப்பத்து மூன்று பேர் கொரோனா இனம் காணப்பட்டார்கள் கொரோனா தொற்று இன்னும் இலங்கையில் ஓய்ந்த பாடில்லை ஆக கவனம் சமூக இடைவெளி அவசியம் கைகளை அடிக்கடி கழுவுதல் அவசியம் கண்ட கண்ட இடங்களில் கையை வச்சுட்டு இல்லாட்டி எங்கேயாவது கையை வச்சுட்டு இல்லாட்டி கையை வைக்கிறீங்களோ இல்லையோ கண்ணில் காதில் மூக்கில் வாயில் உங்களோட கையை வைக்காதீங்க தயவு செய்து அடிக்கடி கைகளை கழுவுங்கள் மாஸ்க் அணியுங்கள் துப்புரவாகிருங்கள் வழியில் சென்றால் வீடு திரும்புகின்ற போது சுகாதார நடைமுறை அனைத்தையும் பின்பற்றுங்கள் தயவு செய்து எந்த தேவையற்ற வேலைகளையும் செய்து சிக்கிக்கொள்ள வேண்டாம் இந்த கொரோனா தொற்று மிகப்பெரிய ஆட்கொல்லியாக இருக்கிறது இதில் சிக்கினால் பெரிய இழப்புகள் பக்கத்தில் இருப்பவர்கள் நீங்கள் சந்தித்தவர்கள் கொழும்பில் பாருங்கள் இப்போது எத்தனை பேர் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று கொரோனா கொரோனா காரணமாக இலங்கையில் இன மரணமாகிய ஒன்பதாவது மரணத்துக்குள்ளான அந்த பெண் மரணித்த பிறகு அந்த தொடர்மாடி குடியிருப்புகளில் இருக்கின்ற பலர் இப்போது தனிமைப்படுத்தப்பட வேண்டிய நிலைமைக்குள்ளாகி இருக்கிறார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு பிரதேசத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது எனவே கவனமாக இருப்போம் எங்களை பாதுகாத்துக்கொள்வோம் மற்றவர்களையும் பாதுகாப்போம் எங்களுக்கு எந்த தீங்கும் இல்லாமல் எங்களை பார்த்துக்கொள்வோம் மற்றவர்களுக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் கனவான் தன்மை மிக்கவர்களாக இருப்போம் பொது நலன் பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம் தயவு செய்து நன்மை செய்கின்றவர்களாக இருப்போம்